ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திகா சேனல் இன்றைக்கி சப்பாத்திக்கு டேஸ்டான தக்காளி தொகுப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சாதம் சப்பாத்தி ரெண்டுக்குமே சூப்பராக இருக்குதுங்க ஒன் வீக் வரையிலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அரை கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் காட்டன் துணியால் தொடச்சி எடுத்துக்கோங்க ஒன் வீக் வரையிலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சா இப்போது கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் மிக்சி சாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க இப்போது அரைச்ச எடுத்துக்கிட்டோம் பேனில் தேவையான அளவு நல்லெண்ணெய் செத்துக்குங்க நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூண்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்குங்க அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தக்காளி விழுதை சேர்த்துக்குங்க நல்லா கலந்து விடுங்க கார்த்திற்கேட்ப வரமிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க கொதி கொதிவர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நீங்கள் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கங்க அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கிளறி விடுங்க அப்போ தான் அடிப்பத்தாமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு நல்லா கலந்து விடுங்க ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் வந்து சட்னி அரைக்க டைம் இருக்காது இந்த தக்காளி தொக்கை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெயெல்லாம் அப்படியே மேலால் அப்படியே திரண்டு வருது இதுதான் சரியான பக்குவம் நீங்கள் ஒன் வீக் வரையிலும் கெட்டு போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இரும்பு சப்பாத்தி செய்யுங்க சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ சப்பாத்தி அண்ட் தக்காளித்துக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் வீக் வரையிலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தயிர் சாதத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன் மறக்காமல் பிடிச்சிருந்தால் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching Kartika channel.